கிளாஸ்கோ மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே, நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தூபே, உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பன்னாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். கிளாஸ்கோவில் COP26 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் சேர்ந்து வலுவான தீவு தேசங்களுக்கான உள்கட்டமைப்பு முன்முயற்சி திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், இந்த அமைப்பு தொடங்கப்படுவது புதிய நம்பிக்கையையும் மனநிறைவையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். கடந்த சில தசாப்தங்களாக பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புக்கு எந்த நாடும் தப்பவில்லை என்பதை நிரூபித்துள்ளதாகவும், வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி, இயற்கை வளம் நிறைந்த பணக்கார நாடாக இருந்தாலும் சரி, பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தது என்று கூறினார். சிறிய தீவு நாடுகள் பருவநிலை மாற்ற பிரச்சினையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த நாடுகளுக்கு இது வாழ்வா சாவா போராட்டமாக உள்ளது என்றும், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரிடர்கள் அந்நாடுகளது பொருளாதாரத்தை பாதித்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். சிறுதீவு நாடுகளின் உள்கட்டமைப்புக்கு இந்த முன்முயற்சி ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த நாடுகளுக்காக இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சிறப்பு தரவு சாளரத்தை ஏற்படுத்தவுள்ளதாக அவர் கூறினார். पैसिफिक आइलैंड और कैरिकॉम देशों के साथ सहयोग के लिए विशेष व्यवस्थाएं बनाई. हमने उनके नागरिकों को सोलार तकनीकों में ट्रेन किया. वहां इंफ्रास्ट्रक्चर के विकास के लिए निरंतर योगदान दिया. इस कड़ी में आज इस प्लेटफॉर्म पर मैं भारत की ओर से एक और नई पहल की घोषणा कर रहा हूं. भारत की स्पेस एजेंसी इसरो सीट्स के लिए एक स्पेशल डेटा विंडो को निर्माण करेगी. इससे सीट्स को सैटेलाइट के माध्यम से साइक्लोन, कोरल रीफ मॉनिटरिंग, कोस्टलाइन मॉनिटरिंग आदि के बारे में टाइमली जानकारी मिलती रहेगी. இந்த நிகழ்ச்சியில் சிறிய தீவு நாடுகளான ஃபிஜி, ஜமைக்கா, மொரீஷியஸ் ஆகியவற்றின் தலைவர்களும் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட்டை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதேபோன்று நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தூபே, உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது கொரோனா காலத்தில் இந்தியா நேபாளம் இடையே சரக்கு போக்குவரத்து, மருந்து மற்றும் கொரோனா தடுப்பு மருந்துகள் விநியோகம் தடையின்றி இருந்ததற்காக இந்தியாவுக்கு நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி கூறியுள்ளார். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு என்று பிரதமர் தமது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சேவும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். இதேபோன்று மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸை மாநாட்டின் இடையே சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி நீடித்த வளர்ச்சி குறித்தும், பருவநிலை மாற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.